வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசினுடைய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையிலேருந்து நமக்கான வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, இதுக்கான அதிகபட்ச வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 57 வயதுவரை அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த ஊரில் தான் வேலைவாய்ப்பு இருக்க போது, தினமும் 6 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எல்லாமே கொடுக்குறாங்க. தின சம்பளமாக வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இது போக இதுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனோ எந்த விதமான ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனாக 10th டிப்ளமோ டிகிரி இதை பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் வேலைவாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். எப்படின்ற பற்றி தெரிய பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருக்க லீடிங் எம்என்சி கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகணும் ஆசைப்படுறீங்களா எப்படின்னு தெரியலையா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீலெவல் மூலியமாக ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் எம்என்சி கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியும். எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த செக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மூணாக வந்து பிரிச்சிருப்பாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட், ஃப்ரண்ட் ஹண்ட் மட்டும் பேக் ஹண்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பெயர், இமெயில் ஐடி மட்டும் ஸ்டேட்டை என்டர் மட்டும் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னு பார்த்தா நீங்கள் ஸ்லாட் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். 1000999 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். TMB10 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக 10% வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் 1799 வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் பேமெண்ட் பண்ணி முடிச்சு ஸ்லாட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்கச்சக்கமான கம்பெனிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு வந்து பார்த்தா நமக்கான வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 2 நோட்டிஷன் இருக்குன்னு ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோட்டிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பென்சர் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 420 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 750 ரூபா கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தினம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து 6 மணி நேரம் மட்டும்தான் வேலைவாய்ப்பு இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு 6 நாள் மட்டும் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் லீவு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் டெம்பரரி பேசிக் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/8/2021. நல்லாவே டைம் இருக்குது. யார் எலிஜிபிளாக சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனைவருக்கும் 18 டேஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 57 வரை அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிலையோ இல்லை டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசியில் நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதை தவிர வேறு எதுவும் டிகிரி படித்தா கண்டிப்பாக அப்ளை பண்ணால், இது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th அப்புறம் 12th மற்றும் டிப்ளமோவில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசியில் வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் 12th ஒரு 30% மார்க் கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் 10th வந்து பார்த்தீங்கன்னா 20% மாதிரி ஓவராலாக சேர்த்து யார் வந்து ஹை மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிறாங்களோ அவங்க பார்த்தா டேரக்டாக ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு தரலாம் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 25/8/2021. நல்லாவே டைம் இருக்குது, சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன டாக்குமெண்ட் செகண்ட் சொல்லி நீட்டாகவே லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வைக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மில் அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மன சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டர், அது உங்களுடைய கையெழுத்து வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க. அதெல்லாமே சேர்த்து ஒரு A4 கவரில் வச்சு நீங்கள் தாராளமாக ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ அனுப்பிச்சுக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா நோட்டீஷனே நீட்டாக கொடுத்துக்கோம். லிங்க் எல்லாமே வரிசையாக டிஸ்கிரிப்ஷன் நீட்டாகவே கொடுத்தோம். தாராளமாக செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோக்கு மேலே வெளியே ஆரம்பித்து அந்த பாஸ்போர்ட் ஃபோட்டோக்கு மேலே கையெழுத்த மறக்காமல் போட்டுக்கோங்க. அப்புறம் அட்ரஸ், உங்கள் டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எது முன்னுரிமை இழப்பில் வருவீங்களா, உங்கள் மார்க்லாம் எவ்வளவு, 10th எவ்வளோ மார்க்கு, 12th எவ்வளோ மார்க்கு, டிப்ளமோவில் எவ்வளோ மார்க்கு, எல்லாமே தெளிவாக வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டிருக்காங்க. அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவர் டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிக்ளரேஷன் ஃபில் பண்ணி கீழே சைன்லாம் போட்டு தாராளமாக சென்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணியும், இல்லாட்டி வந்து தேவையில்லை உங்களுக்கு. இதுக்குரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ 2nd நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செகண்ட் நோட்டிஷன் உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான். நேம் ஆஃப் த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 53 வேகன்சியும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 82 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 375 ரூபா கொடுக்குறாங்க. இதே மாதிரி 6 மணி நேரம் வேலை வாய்ப்பு வந்து இருக்க போது, இது வந்து பார்த்தா பார்ட் டைம் பேசிக்னு சொல்கிறாங்க. மீதியெல்லாம் அதே மாதிரி தான், எல்லாமே ஏஜ் லிமிட்டெல்லாம் ஒரே மாதிரி தான். குவாலிஃபிகேஷன் மட்டும் மாறும். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். மிஸ் மார்க் எல்லாமே ஆகட்டும், அப்ளிகேஷன் ஃபார்ம், அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் தாராளமாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் அதே மாதிரி தான், 25/8/2021. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மாறுபடுது. ஒவ்வொருத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் க்ளீனாகவே நீட்டாக கொடுத்துருக்காங்க.
ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உறவினர் மட்டும் நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.